Namaskar. Namaskaram. How are you all, my dearly beloved brothers and sisters, sons and daughters? என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, சௌக்கியமாய் இருக்கிறீர்களா? I trust all of you are well and good by the great grace of our good God. நம் நல்ல தேவனுடைய மிகுந்த கிருபையினால் நீங்கள் அனைவரும் நலமுடன் வளமுடன் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று மனதார நம்புகிறேன். The Holy Bible tells us. பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்கிறது. God's goodness is so great. தேவனுடைய நன்மை மிகவும் அளப்பரியதாம். How great? எவ்வளவு பெரியது? If you look up at the sky, நீங்கள் மேல் நோக்கி வானத்தை அண்ணாந்து பார்ப்பீர்களானால், how high is it? அது எவ்வளவு உயரமாய் இருக்கிறது? The nearest cloud is about 4 kilometers away. நம் அருகில் இருக்கக்கூடிய மேகமே பூமியிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் இருக்கிறதாம். But that's only where the cloud is. அது வெறும் மேகம் இருக்கும் இடத்தின் தூரமே ஆகும். But where is the sky? ஆனால் வானம் எங்கே இருக்கிறது? No limit. அதற்கு எல்லையே இல்லை. The Bible says, வேதாகமம் சொல்கிறது, that's how great is God's goodness. தேவனுடைய நன்மை அந்த அளவுக்கு பெரிதாய் இருக்கிறதாம். So his goodness and love towards you is always like that. உங்கள் மீது அவர் வைத்திருக்கும் அன்பின் நன்மை எப்போதும் வானத்தை விட உயர்ந்து பெரிதாய் இருக்கிறது. Whenever you feel sorrowful, நீங்கள் துயரப்பட்டு துக்கப்படும் போதெல்லாம், remember this. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். That great good God, மகத்துவமான மாபெரும் நல்ல தேவன், is watching over you. எப்போதும் உங்களை கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். Is thinking about you. உங்களையே நினைத்து கொண்டு இருக்கிறார். And he will wipe away all your tears. உங்கள் துயர கண்ணீரை எல்லாம் அவர் துடைத்து விடுவார். So fear not. ஆகவே பயப்படாதீர்கள். Always put your complete trust in the living God. உங்கள் முழு நம்பிக்கையையும் எப்போதும் ஜீவனுள்ள தேவன் மேல் வைத்திருங்கள். Your situation may be hopeless. உங்கள் சூழ்நிலைகள் நம்பிக்கை இல்லாததாய் இருக்கலாம். Your world may have turned upside down. உங்கள் உலகமே தலைகீழாய் புரண்டு போய் இருக்கலாம். Your confidence may be crumbling down. உங்கள் தைரியமே நொறுங்கி சிதைந்து சிதறுண்டு போய் இருக்கலாம். Your hope for the future may be very bleak. உங்கள் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இருண்டு சூனியமாய் இருக்கலாம். You may be in such a situation. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். If you are like that, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பீர்களானால், I have one good news for you. உங்களுக்காக நான் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். They lived a great king in history. வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ராஜா ஒருவர் இருந்தார். His name is called David. அவருடைய பெயர் தாவீது ஆகும். He went through many problems like you went through. உங்களைப் போலவே அவரும் எண்ணற்ற அநேக பல சிக்கலான பிரச்சனைகளின் ஊடாய் கடந்து சென்றார். His own father-in-law hunted him like an animal. ஒரு மிருகத்தை வேட்டையாடுவது போல அவருடைய சொந்த மாமனாரே அவரை வேட்டையாட துரத்தினார். His father-in-law wanted to kill him. அவருடைய மாமனார் அவரை கொன்று போட துடித்தார். And then later on his own son turned against him. பிற்பாடு அவருடைய சொந்த மகனே அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார். And the son wanted to kill the father. பெற்றெடுத்த சொந்த மகன் தன் தகப்பனை கொன்று போட துடித்தான். And then there were enemy nations around the nation of Israel. இவைகள் போதாதென்று இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் எதிரி நாடுகள் வேறு இருந்தன. And they wanted to capture his country and kill him. எதிரிகள் நாடுகள் எல்லாமே இஸ்ரவேல் தேசத்தை கைப்பற்றி இவரை சிதைத்து சின்னாபின்னமாக்க துடித்தார்கள். For many years King David was running for his dear life. அநேக பல ஆண்டுகளாக தாவீது ராஜா தன் அரும்பெரும் உயிர்காக்க தப்பி ஓடிக்கொண்டே இருந்தார். He lost hope. நம்பிக்கையெல்லாம் இழந்து விட்டார். He lost his friends. அவர் தன் நண்பர்களையும் இழந்தார். Lost his family. தன்னுடைய குடும்பத்தையும் இழந்தார். Even his wives despise him. அவருடைய சொந்த மனைவியே அவரை அவமதித்து நிந்தித்தாள். He had everybody. எல்லாரும் அவருக்கு இருந்தார்கள் தான். But he became a nobody. ஆகிலும் அவர் ஒன்றுமே இல்லாதவராகிவிட்டார். All alone he will be crying to God. தன்னந்தனியே தேவனை நோக்கி கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டே இருப்பார். So when he runs and hides, அவர் இப்படி தப்பி ஓடி ஒளிந்து மறைந்திருக்கும் போது, there are many rocky mountains in Israel. இஸ்ரவேல் தேசத்தில் எத்தனையோ பல கண்மலை குன்றுகள் இருக்கின்றன. Once he was hiding in the cleft of a huge rocky mountain. ஒருமுறை ஒரு மிகப்பெரிய கண்மலையின் பாறை உச்சியில் அவர் ஒளிந்திருந்தார். And that cave or cleft became a refuge for him. அந்த கண்மலை வெடிப்பின் கெபியானது அவருக்கு அடைக்கலமாக மாறிவிட்டது. Hiding there he looked up. அங்கே ஒளிந்த வண்ணமாக மேல் நோக்கி அண்ணாந்து பார்த்தார். And he said two things. இரண்டு காரியங்களை வாய்விட்டு சொன்னார். God is my refuge. தேவனே என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறார். And while he is there in that cave. அப்படி அந்த கெபியில் அவர் இருக்கும்போது, not exactly cave but a cleft. அது ஒரு கெபி என்றில்லை என்றாலும் ஒரு வெடிப்பு என்று சொல்லலாம். It's a break between two mountains. இரு மலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பிளவாகும். And he touched those mountains. அந்த மலைகளை அவர் தொட்டு பார்த்தார். He tried to move them. அவைகளை அசைத்து நகர்த்த முயன்று பார்த்தார். I did that, you know. நானும் அப்படி செய்திருக்கிறேன் தெரியுமா? Last October I had gone to Dolpo in Nepal. கடந்த அக்டோபர் மாதம் நேபாளத்தில் இருக்கும் டோல்பூருக்கு நான் சென்றிருந்தேன். So I had to walk for 24 days. 24 நாட்களுக்கு நான் நடக்க வேண்டியதாக இருந்தது. From Pokhara we went to Jupal and from Jupal we had to walk to Dolpo. பொக்கோராவிலிருந்து ஜூபாலுக்கு சென்றோம். ஜூபாவிலிருந்து இந்த டோல்போ வரை நாங்கள் நடந்து சென்றோம். So after several days of walking, பல நாட்கள் தொடர்ந்து நடந்த பின்னர், we came across very high rocky mountains. மிக உயர்ந்த மலைகள் நிறைந்த ஒரு பகுதிக்கு வந்து சேர்ந்தோம். And we had to walk through the covering of two mountains. சுற்றிருந்த இரண்டு பெரிய மலைகளுக்கு இடையே நாங்கள் நடந்து போக வேண்டியதாக இருந்தது. And when I was walking through, நான் அதன் ஊடாக நடந்து போய் கொண்டிருக்கையில், I remembered the experience of King David. தாவீது ராஜாவின் அனுபவத்தை நான் நினைத்து பார்த்தேன். So I went near to one mountain. ஆகவே ஒரு மலைக்கு பக்கத்தில் போய் நின்றேன். And I tried to move it with all my might. என் முழு பலத்தோடும் அந்த மலையை அசைத்து நகர்த்த முயன்றேன். I was moving to the left and to the right. நான் வலது பக்கம் இடது பக்கம் நகர்ந்து கொண்டே இருந்தேன். But the mountain never moved even 0.1 mm. ஆனால் அந்த மலையோ ஒரு 0.1 millimeter அளவுக்கு கூட அசையவும் இல்லை, நகரவும் இல்லை. So when I saw those huge mountain, அந்த பெரிய உயர்ந்த மலைகளை நான் பார்த்தபோது, I remembered what King David said. தாவீது ராஜா சொன்னதுதான் என் நினைவில் ஞாபகத்துக்கு வந்தது. God, you are my fortress. தேவனே நீரே என் கோட்டையாய் இருக்கிறீர். Because the mountain is like a fortress. ஏன் மலை ஒரு பெரும் கோட்டையை போல இருக்கிறது. So my dearly beloved brothers and sisters, sons and daughters. ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, as the mountain is immovable. மலைகள் அசைக்கப்பட முடியாததாய் இருப்பது போலவே, and is so strong and mighty. அவைகள் மகா பலம் உள்ளவைகளும் உறுதியும் வலிமையானவைகளுமாய் இருக்கிறது போலவே, so great is your God. உங்கள் தேவனாகிய கர்த்தரும் அந்த அளவுக்கு மிகவும் பெரியவராய் இருக்கிறார். His love for you is so great like that. உங்கள் மீது அவர் வைத்திருக்கும் அன்பு அந்த மலையை போல் மிகவும் பெரிதானதாகும். His care for you is so great like that. உங்கள் மீது அவர் கொண்டிருக்கும் கரிசனின் அக்கறை மலை போல் மிகவும் பெரியதாய் இருக்கிறது. He will not leave you alone. அவர் உங்களை ஒருபோதும் தனியே தத்தளிக்க விடவே மாட்டார். You may feel you have nobody. எனக்கு யாருமே இல்லை என்பது போல் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். When you are at your lowest, உள்ளதிலே நீங்கள் உங்கள் வாழ்வின் அடிமட்டத்தில் தத்தளித்து தவித்துக் கொண்டிருக்கும் சூழலில், His presence will come near you. அவருடைய இனிய பிரசன்னம் உங்கள் அருகில் நெருங்கி வரும். And will embrace you. அப்படியே உங்களை கட்டி அணைத்துக் கொள்ளும். Embrace you with love. அன்போடு உங்களை ஆரத் தழுவி அணைத்துக் கொள்வார். Comfort. ஆறுதலோடும், care. பரிவுமிக்க கரிசனையோடும் கூட, and he will whisper into your ears. உங்கள் செவிகளுக்குள்ளாக மெல்லோசையாக கிசுகிசுப்பார். My dear son. என் அருமை மகனே. My dear daughter. என் அன்பு மகளே. Fear not. பயப்படாதீர்கள். Fear not. பயப்படாதீர்கள். I am with you. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். He will whisper those words into your heart. இதமான அந்த வார்த்தைகளை உங்கள் இதயத்தோடு கூட மிகவும் மெதுவாய் அவர் பேசுவார். And you can take comfort in that word. அந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் ஆறுதலையும் தேறுதலையும் பெற்றுக்கொள்ள முடியும். So fear not. ஆகவே பயப்படாதீர்கள். Weep not. அழாதீர்கள். Worry not. கவலைப்படாதீர்கள். But all this will come. இவைகள் எல்லாமே வரும் தான். Worry will come and knock on your door. கவலை வந்து உங்கள் கதவை தட்டிக்கொண்டே நிற்கும். Which door? எந்த கதவை? Not the door of your house. உங்கள் வீட்டு கதவை தட்டாது. But the door of your mind. ஆனால் உங்கள் மனதின் கதவை தட்டும். Will come and knocking. வந்து தட்டிக்கொண்டே இருக்கும். Can I come in? நான் உள்ளே வரலாமா? Don't let that come in. அத உள்ள வர விட்டுறாதுங்க. How to do that? அதை எப்படி தடுக்க முடியும்? Don't think, negative thoughts. எதிர்மறையான எண்ணங்களை மனதில் சிந்தித்து யோசிக்கவே கூடாது. My husband will die. என் கணவர் செத்து போய்வாரு. My wife will die. என் மனைவி மரித்து விடுவாள். Don't entertain those thoughts. அப்படிப்பட்ட எண்ணங்களையும் நினைவுகளையும் மனதில் தாளாட்டவே கூடாது. My family situation is hopeless. என் குடும்ப சூழ்நிலைக்கு நம்பிக்கையே இல்லங்க. Where am I going to get money for my children's education? என் பிள்ளைகளுடைய படிப்புக்கு எங்க இருந்து எனக்கு பணம் வர போகுது? Those thoughts of worry will come knocking on your mind. அப்படிப்பட்ட கவலைக்குள்ளாக்கும் எண்ணங்கள் வந்து உங்கள் மனதின் கதவை தட்டிக்கொண்டே இருக்கும். You know what God's word says? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று தெரியுமா? That if you love him with all your heart, உங்கள் முழு இதயத்தோடு நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவீர்களானால், if you trust him with all your heart, உங்கள் முழு இதயத்தோடு நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தால், he will provide for you. அவர் உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவாய் சந்திப்பார். Money may not drop down from heaven. வானத்திலிருந்து நேரா பணம் உங்கள் மடியில் விழாமல் இருக்கலாம். But he will bless you. ஆனால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். And cause the works of your hands to prosper. உங்கள் கைகளின் பிரயாசம் வளம் குளித்து செழிக்க வைப்பார். From somewhere help will comes to you. எங்கிருந்தாவது உங்களுக்கு வேண்டிய ஒத்தாசை சகாயம் வந்துவிடும். Do you remember I told you about King David earlier? ஆரம்பத்தில் தாவீது ராஜாவை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேனே, ஞாபகம் இருக்கிறதா? In his hopeless condition, அவருடைய நம்பிக்கையில்லாத சூழ்நிலையில், he always says like this. அவர் எப்போதும் இப்படி தான் சொல்லுவார். From where will help come for me? எங்கே இருந்து எனக்கு ஒத்தாசை வருமோ? He asked this question. அவர் இந்த கேள்வியை கேட்பார். Who will help me? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? From where will it come? எங்கே இருந்து எனக்கு ஒத்தாசையும் உதவியும் வரும்? Will it come from my family? என் குடும்பத்தாரிடமிருந்து அது வருமா? Will it come from my servants? எனக்கு சேவை செய்யும் என் ஊழியர்களிடம் இருந்தது வருமா? Will it come from my relations? என் சொந்த பந்த உறவினர்களிடம் இருந்தது வருமா? Will it come from strangers? நான் அறியாத அந்நியர்களிடம் இருந்தது எனக்கு கிடைக்குமோ? Where will it come from? எங்கே இருந்து எனக்கு ஒத்தாசை வரும்? Then he answers this question. பின்பு அந்த கேள்விக்கு அவரே பதில் அளிக்கிறார். My help comes from God. தேவனிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். My help comes from God. தேவனிடமிருந்து எனக்கு உதவி வருகிறது. Instead of looking to the east and to the west, கிழக்கையும் மேற்கையும் நோக்கி கொண்டிருப்பதற்கு பதிலாக, look up, மேல் நோக்கி அண்ணாந்து பாருங்கள். Man may fail you. மனிதர்கள் வேண்டுமானாலும் உங்களை கைவிட்டு நிர்கதியில் தவிக்க வைத்து விடலாம். When you look for help from your relationships or from your friends, they may fail you. சொந்தக்காரர்களிடமிருந்தோ நண்பர்களிடமிருந்தோ உதவி வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் உங்களை கைவிட்டு விடக்கூடும். But when you look up to God, ஆனால் நீங்கள் மேல் நோக்கி தேவனை அண்ணாந்து பார்க்கும்போது, he will move the hearts of men. மனிதருடைய இதயத்தை அவர் உலுக்கி ஏவுவார். And from unexpected sources, எதிர்பார்த்திராத இடங்களில் இருந்து help will come. உங்களுக்கு உதவிகள் வரும். I remember one incident that happened in my life about 35 years ago. 35 ஆண்டுகளுக்கு முன்பு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன். My parents did not like that I became a sadhu. நான் சாதுவாக மாறியதில் என் பெற்றோர்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. So they were always trying to discourage me from serving God. ஆகவே நான் தேவனுக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு எப்பொழுதும் என்னை அதைரியப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். Once I was supposed to go to northern part of India for ministry. ஒரு முறை ஊழியத்துக்காக நான் வட இந்தியா பகுதிக்கு போக வேண்டியதாக இருந்தது. So I had to take a flight and go. ஆகவே நான் ஒரு விமானத்தில் ஏறி எங்கே போக வேண்டியதாக இருந்தது. My mother refused to give me a single paisa. ஒரு நயா பைசா கூட உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று என்னுடைய அம்மா மறுத்து விட்டார்கள். So she thought. அம்மா நினைத்தார்கள். If she doesn't give him the money, எனக்கு அவர்கள் பணம் கொடுக்கவில்லை என்றால், then I can't go anywhere. என்னால எங்கேயுமே போக முடியாதுன்னு நினைத்தார்கள். That was her plan. அது அவர்களுடைய மனதின் திட்டம் யோசனை. So I prayed. நானோ ஜெபித்தேன். Lord, what am I going to do now? ஆண்டவரே, நான் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன்? I have no money, Lord. கையில் பணமே இல்லை கர்த்தாவே. Then one of my Hindu friend came to see me. அப்பொழுது என்னுடைய இந்து நண்பர் ஒருவர் என்னை பார்க்க வந்திருந்தார். We were very good close friends. நாங்கள் மிகவும் நல்ல நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். So he, after all our talk, he asked me, when are you going to the northern part for your ministry again? நாங்கள் எல்லாவற்றையும் பேசி முடித்த பின்பு, மறுபடியும் ஊழியத்துக்காக எப்பொழுது வட இந்திய பகுதிக்கு நீங்கள் போகிறீர்கள் என்று என் நண்பர் கேட்டார். So I told him the situation. இருக்கிறத சூழ்நிலையை நண்பரிடம் சொன்னேன். My friend is a very good friend. என்னுடைய நண்பர் மிகவும் நல்லவர்தான். But to get one paisa from him is an impossible thing. ஆனால் அவர் கையிலிருந்து ஒரு நயா பைசாவை வாங்குவது கூட முடியாத காரியமாகும். So he told me. அவர் என்னிடம் சொன்னார், Don't worry, the God whom you trust will help you. கவலைப்படாதே நண்பா, நீ நம்பியிருக்கும் தேவன் நிச்சயம் உனக்கு உதவி செய்து கொடுப்பார். So I was surprised to hear that from a non-Christian's mouth. கிறிஸ்தவர் அல்லாத ஒருவர் வாயிலிருந்து அந்த வார்த்தையை கேட்டபொழுது நான் உண்மையில் ஆச்சரியப்பட்டு வியந்தேன். About 2 or 3 days later, 2-3 நாட்கள் கழித்த பின்னர், he called me. என்னை தொலைபேசியில் கூப்பிட்டார். He said, how's your situation now? இப்பொழுது நிலைமை எப்படி இருக்கிறது நண்பா என்று விசாரித்தார். Did you manage to get any money to buy an air ticket to go? போவதற்கு விமான பயண சீட்டு வாங்குவதற்கு ஏதாவது வழி திறந்ததா? எப்படியாவது உங்களுக்கு கையில பணம் கிடைத்ததா? வாங்கி விட்டீர்களா என்று கேட்டார். I said, no, I don't have. இல்லை, இன்னும் எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னேன். Then he said something that stunned me. அதுக்கப்புறம் என்னை அதிரப் பண்ணின ஒரு வார்த்தையை அவர் சொன்னார் பாருங்கள். He said, your God moved my heart to give you the money. நண்பா, உமக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய கடவுள் என் இதயத்தை உலுக்கி பலமாய் ஏவி விட்டார். He was a Hindu man. அவர் ஒரு இந்து மனிதர் தான். And also very stingy man. அதோடு மிகவும் கஞ்சத்தனமான மனிதரும் தான். But God moved his heart. ஆனால் தேவன் அவருடைய இதயத்தை அசைத்து விட்டார். And he gave me all the money that I needed to buy an air ticket to go for ministry. நான் ஊழியத்திற்கு போவதற்கு விமான பயண சீட்டு வாங்குவதற்கு தேவையான எல்லா பணத்தையும் அவரே கொடுத்து உதவினார். So when this incident happened to me, எனக்கு இந்த சம்பவம் நடந்தபோது, I knew one thing. ஒரு காரியத்தை நிச்சயத்தை அறிந்து கொண்டேன். All things are possible with God. தேவனாலே எல்லாம் கூடும் என்று அறிந்தேன். He moved the mountain to help me. எனக்கு உதவி செய்வதற்காக மலையையே அசைத்து உலுக்கி எடுத்து விட்டார். So if God does this for me, எனக்காக தேவன் இதை செய்திருப்பாரானால், He will do more for you. உங்களுக்கு இதைவிட மிகவும் அதிகம் நிச்சயம் அவர் செய்வார். So be of good cheer. ஆகவே திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள். I'm going to pray for you now. நான் உங்களுக்காக இப்பொழுது பிரார்த்தனை செய்ய போகிறேன். Everybody get up from your chairs and kneel down. எல்லாரும் உங்கள் இருக்கையிலிருந்து எழுந்து முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். Take your right hand and you put on your heart. உங்கள் வலது கரத்தை எடுத்து உங்கள் இதயத்தின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். Whatever needs you have in your life, உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன தேவைகள் இருந்தாலும், whatever problems, என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, you think about it when I'm praying for you. நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது அதையே நீங்கள் நினைத்துக் கொண்டிருங்கள். And the good God will stand by your side. நல்ல தேவன் உங்கள் பட்சம் வந்து உங்கள் அருகில் நிற்பார். He will lay his hands upon you. தம்முடைய நேச கரங்களை உங்கள் மீது அவர் அன்பாய் வைப்பார். And he will bless you. உங்களை மனதார ஆசீர்வதிப்பார். Shall we pray? நாம் பிரார்த்தனை செய்வோமா? Our most gracious and loving heavenly Father and the Lord Jesus. மகா கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, Look upon your dear children now, Lord. இப்போதும் கர்த்தாவே உம்முடைய அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். How much their heart is broken. எவ்வளவாய் அவர்கள் இருதயங்கள் உடைந்து நொறுங்கி இருக்கின்றன. Sometimes they have no words to say it outside. சில நேரங்களிலே தங்கள் மனவேதனையை வெளியே கொட்டி தீர்ப்பதற்கு வார்த்தைகளே இல்லாமல் அல்லாடுகிறார்கள். They keep it all inside them, Lord. எல்லா வேதனையும் தங்கள் இதயத்துக்குள்ளே அடக்கிக் கொள்கிறார்களே. Sometimes it pains them. சில வேளைகளில் அது அவர்களை மிகவும் வேதனைப்படுத்துகிறதப்பா. But you who sees their hearts and their minds. இவர்கள் இதயங்களையும் மனதையும் கர்த்தாவே நீர் பார்த்துக் கொண்டிருக்கிறீரே. Now behold your children. இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்களப்பா. Lay your blessing hands upon them. உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரங்களை இவர்கள் மீது இப்பொழுது வைப்பீராக. Embrace them close to your bosom. உம்முடைய நேச மார்போடு அருகே இவர்களை அணைத்துக் கொள்வீராக. As your heart is close to their heart. கர்த்தாவே உம்முடைய இதயம் இவர்கள் இதயத்தோடு நெருக்கமாக இருக்கிறபடியால், I pray you will feel them. கர்த்தர் இவர்கள் கொந்தளிப்புகளை உணர்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். Feel their sorrow. இவர்கள் துக்கங்களை ஆண்டவர் உணர்வீராக. Feel their pain. இவர்கள் மனவேதனையின் வலிகளை கர்த்தர் உணர்வீராக. Feel their hopelessness. இவர்கள் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையின் நிலவரங்களை கர்த்தர் உணர்வீராக. Feel their condemnation. இவர்களுக்குள் இருக்கும் ஆக்கினை தீர்ப்பின் வேதனையை கர்த்தர் உணர்வீராக. Feel their tears, Lord. கர்த்தாவே இவர்கள் கண்ணீரை உணர்வீராக. And hold them close to your bosom, Lord. உம்முடைய நேச மார்போடு இவர்களை நெருக்கமாக அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. We read in your word. இந்த வார்த்தையில் நாங்கள் படிக்கிறோமே. When you were hanging on the cross. அந்த கோரஸ் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது, a Roman soldier pierced your side. அந்த ரோம போர் சேவகன் உம்முடைய விலாவை ஈட்டினால் குத்தி துளைத்தானே. And water and blood came out from your heart. உம்முடைய இதயத்துக்குள்ளிருந்து இரத்தமும் தண்ணீரும் பீரிட்டு பாய்ந்ததே. In the same manner, அதே வண்ணமாகவே, let your water and your blood flow from your heart to your children's heart. இரத்தமும் தண்ணீரும் உடைய இதயத்துக்குள்ளிருந்து நேரடியாக உடைய பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ளாக பீரிட்டு பாய்வதாக. Redeem them, Lord. கர்த்தாவே அவர்களை மீட்டுக் கொள்ளும். Redeem them from their fears. இவர்களுடைய எல்லா பயங்களிலும் இருந்து இவர்களை மீட்டுக் கொள்வீராக. Redeem their hopeless situation. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைக்குள் இருந்து இவர்களை மீட்டெடுப்பீராக. Redeem them from loss. எல்லா நஷ்ட இழப்புகளிலிருந்து இவர்களை மீட்டெடும். Redeem their health for them. இவர்களுக்கான ஆரோக்கியத்தை கர்த்தர் மீட்டுக் கொடுப்பீராக. Redeem their finances for them. இவர்கள் இழந்த பொருளாதார பண வளத்தை இவர்களுக்கு மீட்டுக் கொடும் தகப்பனே. Let your water from your heart wash them of all their sins, Lord. உம்முடைய இதயத்திலிருந்து பீரிட்டு வரும் உம்முடைய தண்ணீருடைய பாவங்களை கழுவி இவர்களை சுத்திகரிப்பதாக. Let your water sanctify them completely. உம்முடைய தண்ணீர் முற்றிலும் முழுவதும் இவர்களை பரிசுத்தமாக்குவதாக. And let your blood and water do a new thing for them. உம்முடைய திரு இரத்தமும் தண்ணீரும் ஒரு புதிய காரியத்தை இவர்களுக்காக செய்வதாக. Wipe away all their tears, Lord. இவர்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து விடும் ஆண்டவரே. I command your great peace to fill their hearts and their minds. மகா பெரிய உம்முடைய மிகுந்த சமாதானம் இவர்கள் இருதயத்தையும் சிந்தையையும் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். In the name of the blessed Lord Jesus Christ, I bless them all. எங்கள் பாக்கியநாதர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். Amen. Amen. My dearly beloved brothers and sisters, sons and daughters. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே. Our good God has blessed. நம் அருமை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். Wipe away all your tears. உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்துக் கொள்ளுங்கள். From today onwards. இன்று முதல் God will do a new thing for you. கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்வார். So cheer up. ஆகவே திடன் கொள்ளுங்கள். If you decide to be have more prayers for you. உங்களுக்காக இன்னும் அதிகமாக பிரார்த்தனை ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால். My daughters are waiting to pray for you. என்னுடைய மகள்மார்கள் உங்களுக்காக பிரார்த்திக்க ஆவலோடு காத்திருக்கிறார்கள். You can call the number that you see on your screen. உங்கள் திரையில் நீங்கள் காணும் இந்த எண்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். Any time you can call. நீங்கள் எந்த நேரமும் அழைக்கலாம். Any day you can call. எந்த நாளிலும் நீங்கள் அழைக்கலாம். We are here to pray for you. உங்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்காகவே இங்கே நாங்கள் காத்திருக்கிறோம். And I pray our good God will continually bless you and guide you all throughout this coming week. நமது அருமை நல்ல ஆண்டவர் தாமே வருகிற வாரம் முழுவதும் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வேண்டுதல் செய்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம்.